வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் புலிகள் அமைப்பு சார்பில் சீமானை கண்டித்து பல்வேறு அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்ற பன்னி அரசு தமிழக காவல்துறையை கடுமையாக விமர்சித்தார். வன்முறை பரப்புரைகளை, வன்முறை பேச்சுகளை பேசி வருகிறார்கள், ஆனால் காவல்துறை அமைதியாக இருக்கின்றது. காவல்துறை உண்மையாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா அல்லது சண்பரையார் அமைப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை இந்த கூட்டத்தின் வாயிலாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற, என்ன லுக்கு? அங்க மறுத்து அத்துமீறி அவர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டது தெரிய வந்தது. போதையில் சாலையை நோக்கி சென்றவர்களை அந்த கட்சியின் முன்னணியினர் தலையில் தட்டி கூட்டத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்தனர். சிலர் எதற்காக வந்தோம் என்பது தெரியாமல் சேர்களை கையில் தூக்கி கொண்டு தன்னிலை மறந்து நின்றனர். போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகளை தயவு செய்து ஆர்ப்பாட்ட களத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கலாட்டா குறித்து போலீசாரிடம் விசாரித்து தெரிந்து கொண்ட வன்னி அரசு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். என்னது? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எங்களை வந்தேறிகள் என்று வேறு யார் சொன்னாலும் ஈரோட்டில் ஈரோட்டில் தேர்தல் களத்திலே தான் நீங்கள் தெருவுக்குள்ளே நுழைய முடியவில்லை. இனி எவனாவது எங்களை வந்தேறிகள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கும் நடமாட முடியாது என்பதை. எச்சரிக்கையோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாரு நினைச்ச என் சாதியை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? வளர்ச்சி பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? அதுல சொல்றியா, சீமான் எங்கெங்கே உங்களை வந்தேறின்னு சொன்னாரு, அவர் அப்படி சொல்லவே இல்லையே. என்ன நாளைக்கு யாரு வேணுமானால் பேசுவான் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம், இந்த போராட்டம். இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம் தான். சீமான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்த போராட்டம் தொடரும்.
நீ எங்கேயும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க மேடை போட்டு பேச முடியாது. எல்லா இடங்கள்லையும் எதிர்த்து கலகம் செய்கின்ற வேலைகளை செய்வார்கள். இது வந்து சும்மா பேருக்கு எச்சரிக்கை இல்லை. நீ வந்து பேனாவை உடப்பேன்னு சொல்ற பத்தியா, அந்த மாதிரி வாய் சவடால இல்ல, உன் வாய உடைக்கிற கூட்டம் இது. சும்மா வெறுமனே பேசுற கூட்டம் இல்ல இது. ஏனென்றால் நீ கூலிக்கு பேசுற கூட்டம், கூலிக்கு பேசுற ஆளு. நாங்க கொள்கைக்காக பேசுகிறவர்கள், சனாதனத்தை எதிர்த்து. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். முதல்ல கைய வச்சு அண்ணா